உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலவிருத்தலும் நீக்கலும் நீங்களா? அலகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. கம்பருடைய கடவுள் வாழ்த்து பாடல் இது. உலகத்தையெல்லாம் படைப்பவன் எம்பெருமான், அவனே ஸ்ரீராமனாக பிறந்தான். ராமன் பிறந்தது அதுவே ஸ்ரீராமநவமியாக கொண்டாடப்படுகிறது. இதோ உற்சவமெல்லாம் தொடங்கிவிட்ட தருணம். வரும் ஆங்கில மாதம் 8ஆம் தேதி அன்று ஸ்ரீராமநவமி உற்சவம் நடக்க இருக்கிறது. ராமனை பட்டாபிஷேக ராமனாய் அல்லது வீரமே உருவானவனாய் கோதண்ட ராமனாய் சேவித்திருக்கிறோம். ஆனால் ராமனை தொட்டிலில் கிடத்தி பார்த்திருக்கிறோமா? கண்ணன் சொன்னவுடன் சிறுபிராயத்தே தொட்டிலில் கிடந்ததை குலசேகராழ்வார் பாடுகிறார், பெரியாழ்வார் பாடுகிறார். ஏன், நமக்கே மனதிற்கு புரிகிறது. ஆனால் ராமன் தொட்டிலில் கிடந்திருப்பனா? கிடந்தார். அதைத்தான் குலசேகரரே பாடியிருக்கிறார். கௌசலைதன் குலமதல் ராமன். திருக்கண்ணபுரம் சபரி பெருமாளையே ராமனாக கொண்டு 10 பாடல்களாலே ஏவருவன் செலவரவா ராகவனே தாலேலோ, சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே, அற்றவர்கள் கருவருந்தே அயோத்தினர் கதிபதியே, கற்றவர்கள் தாம் வாழும் கணவரத்தின் கருமணியே, சித்தவதன் சொற்கொண்ட ஸ்ரீராமா தாலேதோ. அந்த ராமனை தாலாட்டு பாடும் திருக்கோலத்தில் ஸ்ரீராம நவமி அன்றைய தினம் நாம் தரிசிக்கலாம். எங்கே? சென்னையில் தங்கசால தெருவில் இருக்கும் சுமை தாங்கி ராமருடைய ஆஸ்தானம். ஸ்ரீராமநவமி அன்று அங்கு பெருமானும் ராமனும் லக்ஷ்மணனும் இருவருமாக தொட்டிலில் கிடத்தப்படுகிறார்கள். தொட்டிலோடு சேர்த்தவர்களுக்கு பாடல் உண்டு. தாலாட்டு பாடுதல்னு சொல்லுகிறோமே, அதை போல சின்ன குழந்தை ராமன் பிறக்கிறான். ததச்சர் துவாதசே மாசே சைத்ரே நவமிக்கே திதௌ கௌசல்யா அஜனய கிராமம் கௌசல்யை பெற்றாள். 12 மாதங்கள் கழித்து சித்திர மாதத்திலே புனர்வசு நட்சத்திரத்திலே சிறந்த நவமி திதியிலே ராமனை பெற்றெடுத்தாள். என்றோ இந்திரனை பெற்ற அதிதி தேவி எப்படி சந்தோஷித்திருப்பளோ, அதே போல் வாமனனை பெற்ற அதிதி சந்தோஷித்திருப்பளோ, அதை காட்டிலும் மேலும் உவகை கொண்டால் கௌசல்யை. அந்த சுமை தாங்கி ராமனைத்தான் தற்போது சேவித்துக் கொண்டிருக்கிறோம். இதோ உற்சவமூர்த்தியை தரிசிக்கிறோம். திருமார்பில் லக்ஷ்மி தேவியினுடைய பதக்கம் அணிந்து கொண்டிருக்கிறார். உற்சவர் கூட இலக்குவனோடே சீதையோடே காட்சி கொடுக்கிறார். ஆஞ்சநேய சுவாமி அற்புதமாக உள்ளார். ராமனோடு கூடியிருக்கும் ஆஞ்சநேயர் ஸ்ரீராம ஆஞ்சநேயர். கைகளை கூப்பி கொண்டு அஞ்சலி ஹஸ்தத்தோடே உள்ளார். மேலே ராமன், கீழ் ஆஞ்சநேயர். ஓர் புறத்தில் சீதை, மற்றொரு புறத்தில் இலக்குவன். இந்த பெருமானையும் லக்ஷ்மணனையும் தான் ஸ்ரீராமநவமி அன்றைய தினம் தொட்டிலில் கிடத்தி தாலாட்டு பாடுகிறார்கள். ரொம்ப ஆச்சரியமான திருக்கோலம். அன்று வந்து அவசியம் அனைவரும் சேவிக்க வேண்டும். இந்த ஸ்ரீராமநவமி அன்னைய தினம் கண்டிப்பா தங்கசாலை தெருவில் உள்ள சுமை தாங்கி ராமன் சன்னிதானத்துக்கு போய் தொட்டில் அவர்கள் தாலாட்டு பெற்றுக்கொள்வதை, அதை கண்கொள்ளா காட்சியாய் கௌசல்யை அன்றென்னைக்கு தரிசிப்பிறோம், அதை போல நாமும் இன்று தரிசித்துக் கொள்ளும் பேறு பெறுவோம், அவசியம் செல்லுவோம். இனி அடுத்தது சுந்தரகாண்டத்தின் 54வது சர்க்கத்தில் உள்ளோம். ஹனுமான் அந்த இலங்கைக்கே தீ மூட்டினார். மாருதியால் சுடுவித்தான்னு சொல்லுவார்கள். ராமனே தீ மூட்டினான்னு சொல்ல வேண்டும். மாருதி என்னும் ஆஞ்சநேயரை கொண்டு நெருப்பை மூட்டினார். கிரந்தந்த சகசா பேது ஸ்தனந்தய தராஸ்திரியா ஹனுமதா வேகவதா வானரேண மகாத்மனா லங்காபுரம் பிரதக்தம் தத்ருத்ரேண திரிபுரம் யதா. எப்படி பரமசிவனார் திரிபுரத்தை எரித்தாரோ அதே போல அந்த பரமசிவனாருடைய சக்தியோடு தான் ஆஞ்சநேயர் பிறந்திருக்கிறார். அவர் இலங்கையே எரித்த ஆதித்ய கோட்டி சதிருஷா சுதேஜா லங்காம் சமஸ்தாம் பரிவார்ஜ திஷ்டன் சப்தைர் அநேகைகி அசனி பிரரூடைகி பிந்தன் நிவாண்டம் பிரபவௌ மகாக்னிகி ஷட ஷட ஷடவரன்னு சத்தம் வரும். ஒன்று பெரும் நெருப்பு பிடி தெரிந்தால் அது எங்கும் ஷட ஷடவென்று சத்தம் போடும், ஆங்காங்கு வெடித்து கொண்டு உடையும்.
அதை போலத்தான் பெரிய பெரிய மண்டபங்களெல்லாம் உடைந்து விழுந்தன, மாட மாளிகைகளெல்லாம் பெயர்ந்தன, என்னென்ன உண்டோ அனைத்தும் தூள் தூளாக போயிற்று. கிம் பிரம்மணா சர்வ பிதாமகஸ்ய லோகஸ்ய தாத்து சதுரானனஸ்ய இகாகதா வானர ரூபதாரி ரக்ஷோபசம்ஹாரகர பிரகோபா. அங்க இருக்கிற ராட்சசர்கள்லாம் நினைத்தார்கள், ஒருவேளை ரொம்ப நாட்களாக நம் அரசன் ராவணன் நான்முகனிடத்திலே வரம் பெற்றுத்தானே இவ்வளவு சிறப்போடு வாழ்ந்து வருகிறார், அந்த கொடுத்த வரத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றேதான் நான்முகனுக்கு எண்ணமா? அல்லது ராவணன் ஏதாவது நான்முகனிடத்தில் தப்பாக நடந்து விட்டாரா? ஆனால் பிரம்மாவே வானர உருவத்தை இந்த நாட்டை அழிப்பதற்கு அனுப்பி வைத்திருக்கிறாரா? விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் ஸ்ரீராமனுக்கு பல திருநாமங்கள் உள்ளன. பரார்த்திகி, பரமஸ்பட்டக, துஷ்டக, புஷ்டக, சுபேக்ஷணக, ராமோவி ராமோவி ரஜோ மார்கோ நேயோ நயோனயா, இதெல்லாம் சஹஸ்ரநாமத்தில் இருக்கிற திருநாமம். அங்க விராமஹா என்ன ஒரு நாமம் வரும். விராமம், விராமம்னா ஓய்வு. இப்ப இன்னொரு பத்து நாள் ஆச்சுன்னா எல்லா ஸ்கூலும் விடுமுறை விட்டுட போற பாருங்க. அப்ப எல்லாருக்கும் விராமம், குழந்தைகளுக்கெல்லாம் விராமம், இப்ப எங்களுக்கு சனி ஞாயர் விராமம். அதை போறீங்க ராமனுக்கே விராமம்னு பேர் என்றால், ராமன் ஒரு இடத்தில் வந்து நின்று விட்டால் மூணு பேர் ஓய்வெடுக்க வேண்டும். வரம் கொடுத்தவன், வரம் பெற்றவன், கொடுக்கப்பட்ட வரம். வரம் கொடுத்தவர் நான்முகன் பிரம்மா, வரம் பெற்றவன் ராவணன். வரம் அழிவில்லா வரம், மரணமில்லா வரம், இன்னார் 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 ஆறாரி மரணம் இல்லைங்கிற வரம். ஆனா கடைசியில் என்ன ஆயிடுது, எப்ப ராமன் எதிர்த்து வந்தானோ அப்ப கொடுத்த நான்முகனையும் காணும், பெற்ற ராவணனையும் காணும், கொடுக்கப்பட்ட வரத்தையும் காணும். மூவரும் ஓய்வெடுக்க போய்விட்டார்கள் போலும். பிரம்மாவும் ஓய்வெடுக்க போயிட்டார், காணும், மரணம் இல்லை. நீ எப்படி நினைக்கிறாயோ அப்படி வானரன் நரத்தை தவிர யாராலும் மரணம் இல்லை, அந்த வரத்தையும் காணும். ராவணனும் ஓய்ந்து போனான். அப்ப அனைவருக்கும் ஓய்வு கொடுக்கும் சிறப்பு படைத்தவன் ராமன். அதனாலதான் விராமன் என்கிற திருநாமம். எல்லா அரக்கர்களும் பயந்து போய் நான்முகன் வந்தானா, ருத்ரனார் வந்தாரா, ஆரென்று தெரியவில்லையே. கிம் வைஷ்ணவம் வா கபிரூபமேத்ய ரக்ஷோ விநாசாய பரம் சுதேஜா அச்சிந்தம் அவ்வக்தம் அனந்தமேகம் ஸ்வமாயையா சாம்பிரதம் ஆகதம் வா. அல்லது விஷ்ணுவே இறங்கி வந்திருப்பரோ, வைகுந்தத்திலிருந்து அனைவரையும் காப்பவன், ஏன் இங்கு வந்து லங்கையை அழித்துக் கொண்டிருக்கிறார்? ஒத்தொத்தர் ஒத்தொத்தரை கூப்பிட்டு கொண்டு ஓடுகிறார்கள். அவாவா தவித்துக் கொண்டு, ஹா தாத்த, ஹா புத்திரக, காந்த மித்ர, ஹா ஜீவிதேசாங்க, ஹதம் சபுண்ணியம் சுபுண்ணியம், ரக்ஷோபிரேவம் பகுதா புருவத்தி சப்த கிருதா கோரதர சுபீதா. ஹே மகனே, மகளே, தந்தையே, தாத்தாவே என்றெல்லாம் அலறிக்கொண்டு ஒவ்வொருத்தரும் ஓடினார்கள். தேவாஷ்ச சர்வே, ஆகாசத்தில் இருந்த தேவர்கள், சித்தர்கள், சாரணர்கள், வித்யாதரர்கள் இவர்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறார். தேவாஷ்ச சர்வே முனி புங்கவாஷ்ச கந்தர்வ வித்யாதர பன்னதாஷ்ச பூதானி சர்வாணி மகாந்தி தத்ர ஜக்முகு பராம் பிரீதி மதுல்ய ரூபாம். ஓ, நம்ம காரியத்தை நன்னா நடத்த ஆரம்பிச்சுட்டார் ராமன். நாமதானே ராவணனுடைய கொடுமையிலிருந்து காத்து கொடுக்க வேணும்னு கேட்டுண்டோம். இதோ ராவணனுக்கு முதல் அடி விழுகிறது. யாரேனும் வர முடியுமா? இதுவரை நெருப்பு இந்த நாட்டில் அவன் அனுமதி இல்லாமல் எரிந்திருக்குமா? காற்று அவனுடைய அனுமதி இல்லாமல் வீசி இருக்குமா? இயற்கைக்கு புறம்பாக நடத்தி வந்தான் தன் நாட்டை. இப்பதான் அது இயற்கையின் வசம் வருகிறது. பங்க்துவாவனம் மகாதேஜா ஹத்வா ரக்ஷாம்சி சஞ்யுகே தக்வா லங்காபுரீம் பீமான் ரராஜச மகா கபி. ரராஜ இங்கு மங்குமாக தாவினார், எங்கு தாவுகிறாரோ அங்கெல்லாம் நெருப்பு பற்றி கொண்டது. அப்ப ஊரே பற்றி எரிந்திருக்க தான் தன்னுடைய வாளின் நெருப்பை அணைப்பதற்காக சமுத்திர கரைக்கு வந்தார். கடல் தண்ணீரில் தோய்த்தார். லங்காம் சமஸ்தாம் சம்பீட்யலாங்கூலாக்னிம் மகா கபி நிர்வாபயாமாச ததா சமுத்திரே ஹரி புங்கவஹா. கடல் தண்ணீரிலேயே தோய்த்தார், நெருப்பு அணைந்து போயித்து. ததோ தேவாக சகந்தர்வாக சித்தாச்ச பரம ரிஷயா திருஷ்டுவா லங்காம் பிரதக்தாம் தாம் விஸ்மயம் பரமம் கதாக. இவ்வளவு பெரிய செயல் நடக்கும்னு நாமே எதிர்பார்க்கலையே. ராவணனை எதிர்த்து ஒருத்தர் வியாபரிக்க முடியுமா? ஹனுமானுக்கு நிஜமாகவே சக்தி தான். என்னை சக்தியே கொடுத்த பிரம்மா, இந்திரன், ருத்ரன், மருத்கணங்கள், வருணன் அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள். வாயு பகவானுக்கு நம் மகன் தேவ காரியத்தை நடத்துகிறான் என்கிற பெருமிதமும் திருப்தியும் ஏற்பட்டது.
அதோடு அடுத்த சர்க்கத்தை அடைகிறோம். 55வது சர்க்கம். இங்குதான் ஆஞ்சநேயரை பெரும் குழப்பம் பீடித்தது. அவர் சட்டென்று இப்ப யோசிக்கிறார், நான் ஒரு நிமிஷம் யோசித்திருந்தால் இந்த நெருப்பு வைத்திருக்க மாட்டேன், ஏனெனில் இந்த நெருப்பில் பிடித்து கொண்டு சீதை இருக்கும் அசோகவனமும் எரிந்து போயிருந்தால் முட்டாள்தனமாக ஒரு காரியத்தை செய்து விட்டேனே, நம்ம புத்தி இப்படி போய் வேலை செய்து விட்டதே, நான் மிகுந்த பண்டிதன், பெரும் சாமர்த்தியக்காரன், கூர்மையாளன் என்றெல்லாம் நினைத்து கொண்டு அறிவில்லாத ஒரு காரியத்தை செய்து விட்டேன், ஊரே நெருப்புக்கு பற்றி எரிகிறதானால் அப்ப சீதை இருக்கும் அசோகவனமும் எரிந்திருக்குமே, இதென்ன புரியாமல் பண்ணிவிட்டேன், அப்ப சீதையை நானே கொன்று விட்டேனோ, இனி எப்படி ராமனிடத்தில் போய் செய்தி சொல்லுவேன், என்ன முகத்தை வைத்துக் கொண்டு நிற்பேன் என்று குழம்பினார். நல்லவேளை அப்படி நடக்கவில்லை. ஆர் வந்து கூறினார்கள்னு பார்ப்போம். சந்தீப்தியமானாம் வித்ரஸ்தாம் திரஸ்த அக்ஷோகணாம் புரி அவேக்ஷ ஹனுமான் லங்காம் சிந்தையாமாச வானரகா. நன்கு ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருந்தார். நாமே சில செயல்கள் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்போம், அப்பதான் ஓ அதுல இப்படி போய் தப்பு நடந்திருக்குமோ என்னமோ, நம்ம பாட்டுக்கு தெரியாம பண்ணிட்டோமே, இது ரொம்ப திருப்தியா பண்ண காரியத்துல போய் விடிஞ்சுதே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுவோம் இல்லையோ. அதே போலத்தான் இப்ப ஹனுமானுக்கும், குருத்தா பாபம் ந குறியாத் கஹ குருத்தோ ஹன்யாத் குருநபி குருத்த பருஷையா வாச்சா நரசாதுன்னு அதிக்ஷிபேது. தன் தலையை தானே மோதிக்கொண்டு பேசுகிறார். கோபத்தினாலே கட்ட காரியம் பண்ணிட்டேனே, கோபம் வந்தவன் எந்த பாவம் தான் செய்ய மாட்டான், கோபம் உற்றவன் அடக்க முடியாத கோபப்பட்டால் குருவை கூட கொண்டு விடுவான், கோபம் வந்தால் யாரையும் ஏறெடுத்தும் பேசி மரியாதை இல்லாமல் பேசி விடுவான். சாதுவன் அதிக்ஷிபேது சிறந்த சான்றோர்கள் பேசினா கூட கோபம் வந்துடுத்து, சான்றோர் வாக்கு கூட காதலப்படாது, அவர்களையும் எடுத்தறிவான். வாச்சா வாச்சம் பிரகுபிதா ந விஜானாதி கருகிச்சித் நா காரியமஸ்தி குருத்தஸ்ய நா வாச்சியம் வித்யதே க்வசித். நான் பேசி இருக்க கூடாது, இந்த வேலையை செய்திருக்க கூடாது, இதனால் பெரும் ஆபத்தை தேடிவிட்டேன். திகஸ்துமாம் சுதுர்புத்தின் என்ன நானே இகழ்ந்து கொள்ளுகிறேன். திக்கு எனக்கு ஏதோ பெரிய புத்தி இருக்கிறதா நினைச்சது செருக்காலே செய்து விட்டேன். யதி தத்தாத்யம் சர்வா நூன மாரியாபி ஜானகி இது முழுக்க எரிந்து போயிருத்தென்னால் அப்ப ஜானகியும் எரிந்து போயிருப்பாள், சீதையும் எரிந்திருப்பாளே. ஈஷத் காரியமிதம் காரியம் கிருதமாசீன்ன சம்சயாக ஒரு செயலை செய்வதாக நினைத்து கொண்டு பல செயல்களை கெடுத்து விட்டேன். ஏதோ ஒரு சுத்து எல்லாரையும் பார்த்தேன் அப்படியே தாவி போயிருக்க வேண்டும், ஆனா இவர்களுக்கெல்லாம் நம்ம பலத்தை காட்டணும் என்று நினைத்து நெருப்பு வைக்க போக இப்ப சீதையும் என்ன சாம்பலாமி போயிருப்பாள் என ரொம்ப பயத்தோட நினைத்து கொண்டிருந்தாள். நல்ல வேளை அப்படி நடக்கவில்லை. கதந்து ஜீவதா சக்யா மயாதிரட்டும் ஹரீஸ்வரா தவ்வா புருஷசார்தூலோ காரிய சர்வஸ்வகாதினா. நான் திரும்ப போய் சுக்ரீவனிடத்தில் சீதையை கண்டேன், மோதிரத்தை கொடுத்தேன், சூடாமணியை பெற்றேன், ஆனால் முட்டாள்தனமாக லங்கை எரிக்கும் சாக்கில் சீதையை எரித்து விட்டேன் என்று சொன்னால் எரிந்தே போவானே, ராமலக்ஷ்மணர்கள் உயிரோடு இருப்பார்களா, இப்படி நானே எனக்கு அவப்பெயர் தேடிக்கொண்டு விட்டேன், ராமனை கொன்றதற்கு சமமாகி விட்டதே. இது சிந்தையதஸ்தஸ்ய நிமித்தியான் உபபேதிரே பூர்வமா பிபலப்தானி சாட்சாத் புனரச்சிந்தையது. இப்படி ஒரு வருத்தப்பட்டுட்டே போறச்சே, பழைய நல்ல நிமித்தங்கள் நல்ல சகுனங்கள்லாம் முன்னாடி தோணித்தே, அதே போல இப்போது நல்ல சகுனங்கள்லாம் தோன்றின, இது என்ன நான் தீய சகுனம் தோன்றும் நினைத்தா நல்ல சகுனம் தோன்றுகிறதே ஏது என்று நினைத்தவர் சட்டன்னு தன்னை தட்டி கொள்ளுகிறார், தன் நினைவை மாத்திக் கொள்ளுகிறார். நூனம் ராமப்பிரபாவேன வைதேக்கியா சுகிருத்தேனச்ச என்மான் தகனகரமாயம் நாதக்க அவ்வவாகனா. கடைசியில நான் தான் முட்டாள்தனமா நினைக்கிறேனோ, என் வாலையே நெருப்பு கொளுத்தவில்லையானால் சீதையா கொளுத்துவிடும், நம்ம வாழையை அது கொடுத்தவில்லையே, அப்ப சீதைக்கு போய் இது தீங்கு செய்யுமா, சீதை எரிந்திருக்க மாட்டாள். நமேதகதிலாங்கூலம் கதம் ஆர்யாம் பிரதக்ஷதி அஹோ கரு கிருதங்கர்ம துர்விகாஹாம் ஹனுமதா அந்தின் விசிஜதா தீக்ஷ்ணம் பீமம் ராட்சச சத்மனி. இப்படின்னு அவர் வருத்தப்பட்டு போயிட்டு இருக்கிறச்சே, ஆகாசத்துல சாரணர்கள் அவ ஒரு வர்க்கம் அவ பேசினு போறார்கள், இந்த குரங்குக்கு தான் என்ன புத்தி பத்தியோ, ஊரையே எரித்து ஆனா சீதை இருக்கும் இடத்தை மட்டும் எரிக்காம சாமர்த்தியமா வேலை பார்த்திருக்காரே. இத கேட்டுத்தான் மூச்சே வந்தது ஆஞ்சநேயருக்கு. ஓ சீதை இருக்கிறாள், அவளை கண்டு விடை பெற்றுக் கொண்டு போவோம் என்று நகர்ந்தார். நாமும் நகர்வோம்.